குட் மார்னிங் ஜுவான் டிடிபிஐ சைல்ட் இன்னோவேடிவ் டியூஷன் சென்டர்ல குழந்தைகளுக்கான ஸ்மால் மோட்டிவேஷன் ஸ்டோரி ஓகேவா அந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொருள் இருக்கு அப்படினா அது வந்து நமக்கு உதவணும் இல்லனா அடுத்தவங்களுக்கு உதவணும் ரெண்டு பேருக்குமே உதவாம சும்மா இருந்துச்சுனா அது ஒரு கல்லுக்கு தான சமம் ஒருத்தே வந்து ஒரு அப்பாவும் ஒரு மைனும் வந்து ஒரு வீட்ல இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த பையன் என்ன பண்ணானா வேலைக்கே போக மாட்டானா வீட்லயே படுத்துறானா அவங்க அப்பா இருக்கிற வரை சம்பாச்சி போட்டுட்டாங்க நிறைய சாப்பிட்டுட்டான் வீட்ல அவங்க அப்பா சம்பாச்சி சாப்பிட்டுட்டான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்களா அவங்க அப்பா சாகும்போது கொஞ்சம் சொத்து வந்து கொடுத்திருக்காங்க இவனுக்கு இத வச்சு நீ பொழைச்சிட்டப்பா அப்படினு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தங்க கட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க இவன் வந்து அந்த சொத்துலாம் வந்து வித்து 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 வந்து சாப்பிட்டானா இந்த தங்க கட்டி வந்து நீ வந்து விக்காதப்பா அப்பா யாபத்துக்கு வச்சுக்க அப்படி சொல்லிருக்கான் உனக்கு வந்து இல்லனா இத வித்து வந்து ஒரு தொழில் தொடங்கிக்க ஆனா அது மாதிரி பிடிச்சு கொடுத்திருக்காங்க அவங்க வந்து வந்து அவங்க அப்பா வந்து திடீர்னு சாகுறதுக்கு முன்னாடியே கொடுத்திருக்காரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க இவன் வந்து அவங்க கொடுத்திருக்க பணம் அவங்க அப்பா கொடுத்திருப்பாருல பணம் அந்த இருக்கிற சொத்து இதெல்லாம் வந்து வித்து வித்து வந்து சாப்பிட்டுருக்கான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு தங்க கட்டி இருக்குல்ல அத வந்து அவங்க அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா ஞாபகத்துக்காக அந்த தங்க கட்டி இருக்குல்ல அதை மட்டும் வச்சிருக்காங்க வந்து ஒரு செங்கக்கல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்காங்க ஓகேவா அதை மட்டும் ஒரு பெட்டியில வச்சு வச்சு சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கான் இவன் வந்து அதோட பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான் வேலைக்கே போகாம வேலைக்கு போனா தானே சாப்பிடுவான் வேலைக்கும் போகாம அந்த சரி இந்த சும்மா ஒரு நாள் வேலை பாக்குறத வித்து வித்து சாப்பிடுறது அது மாதிரி ஒரு நாள் சாப்பாட்டுக்கே காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அப்பும் போது என்ன பண்றானா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த ஒரு கோல்டு வச்சிருக்கீங்களடா இதை எடுத்து வித்துட்டு நீ செலவுக்கு வச்சுக்க ஒரு தொழில தொடங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கான் இவனும் சாப்பிடாம பட்னியா கிடப்பானே தவிர அதை விற்கவும் மாட்டானா அடுத்தவங்க இல்லாதவங்கன்னு வர்றாங்கல்ல கஷ்டம்னு வர்றாங்கல்ல அவங்களுக்கு உதவி பண்ணவும் மாட்டானா அதோட ஒரு நாள் ரொம்ப வருஷம் அதே மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்ப அது இருக்கிறது ஒரு கல்லு மாதிரி தானே சும்மா தானே அது வேஸ்ட் தானே சும்மா பூஜை பண்றதுக்கு அது எதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு திருநே வந்து அதை தூக்கிட்டு போயிட்டானா அதோட வந்து ஒரு நாப்பிளா உட்காந்து அழுதுட்டு இருக்கானா அவன் ஃப்ரெண்டு வந்து சொன்னானா நீங்க இந்த இருந்தும் ஒண்ணுதான் இல்லாமலும் ஒண்ணுதான் முதல்ல ஒரு தங்க கட்டி எடுத்து சாம்பிராணி போட்ட இப்போ ஒரு கல்லு எடுத்து வச்சுட்டு சாம்பிராணி போடு சாம்பிராணி போடு அப்படி சொன்னானா இப்ப நான் இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்றேன்னா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நம்மளோட கஷ்டத்துக்கு உதவணும் அப்படி நம்ம கஷ்டத்துக்கு உதவலன்னா அடுத்தவங்களோட கஷ்டத்துக்காக உதவணும் இப்படி ரெண்டுக்குமே பயன் இல்லாம இருந்தா அதை யாராவது தூக்கிட்டு தான் வேஸ்ட் தானே அதான் இந்த ஸ்டோரியோட முடிவு அது மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் சரியா இல்லாத அவன்றது நிறைய பேர் உதவி கேட்டு வந்திருக்காங்க அவன் உதவி கூட பண்ணல அவனுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கா அப்பவும் இல்ல இப்போ ரெண்டு பழமொழி இருக்கிறேன் தனக்கு மிஞ்சியே தானும் தர்மமும் தொண்டை கட்டி வச்சு பரவாயில்ல அது மாதிரி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண பழகுங்க சரியா இப்ப லெவன் நான் வந்து வாங்கி திரும்ப கேட்பான்ல இவனுக்கு எல்லாம் உதவி பண்ணக்கூடாது